ஐம்பது வருட திராவிட இயக்கம் மக்கள் மத்தியில் திராவிட கருத்துகளை சரியாக கொண்டு போகாததன் விளைவாகத்தான் நீங்கள் இதனை முன்னெடுக்கிறீங்களா திராவிட பள்ளியினுடைய நோக்கம் தான் என்ன எவ்வளவோ செய்திகளை திராவிட இயக்கத்தின் ஆட்சி கொண்டு போயிருக்கிறது குறிப்பாக தலைவர் கலைஞரவர்களினுடைய ஆட்சி அந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கிறது ஆனால் எப்போதுமே எதற்கும் இதுதான் எல்லை என்பது கிடையாது தொடர்ந்து ஒரு பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார்கள் போதுமானது என்று கருத முடியாது தலைவர் கலைஞர் அவர்களே பேராசிரியர் நன்னன் அவர்களை இயக்குநராக கொண்டு திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் என்று இதே போன்ற ஓர் அமைப்பை தொடங்கி அதற்கான பாடங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டன இன்றைக்கும் வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பெரியாரிய படிப்புக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டே மதுரையிலே திராவிட பள்ளி என்னும் இதே பெயரிலேயே ஒரு பள்ளி இருந்ததாக தொடர் ஏ பி வள்ளிநாயகம் அவர்கள் தலித்து முரசு கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார் எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை எங்களின் பங்களிப்பாக அல்லது நாங்கள் எங்களின் நன்றி கடனாக திராவிட இயக்கம் எங்களுக்கு செய்திருக்கிற எங்களுக்கென்றால் எங்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு என்று நான் சொல்லவில்லை தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிற அந்த உதவிகளுக்கான நன்றி உணர்ச்சியாக அதனை மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதுதான் திராவிட பள்ளி மூன்று செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது இதனுடைய நோக்கம் திராவிட இயக்கத்தின் வரலாறு திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள் திராவிட இயக்கத்தின் தாக்கம் இந்த மூன்றையும் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டும் அது தெரியாத காரணத்தால் தான் அல்லது சொன்ன செய்திகள் மறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கும் பலர் கேட்கிறார்கள் திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது என்று மிக எளிமையாக கேட்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதிலே போய் நின்றால் அன்றைய சூழலும் இன்றைய சூழலும் எவ்வளவு வேறுபட்டிருக்கிறது இந்த இரண்டு வேறுபாடுகளுக்கும் இடையில் திராவிட இயக்கம் எங்கே இருக்கிறது என்பது புரியும் எனவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கத்தின் வரலாறு கோட்பாடுகள் திராவிட இயக்கம் இந்த தமிழகத்தின் மீது செலுத்தி இருக்கிற தாக்கம் இவற்றை சொல்லுவதற்காகவே திராவிட பள்ளி தொடங்கப்படுகிறது சமீபத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க சேர்ந்தாங்க திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிர்கருத்துல உள்ள கட்சியில் இணைஞ்சது அப்படிங்கிறது திமுக இன்னும் திராவிட கருத்தியல் சென்று சேரல அப்படிங்கறது தானே காட்டுது ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்ததற்கு பிறகு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் கட்சிக்குள் இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு கோட்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான் தான் வந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது திராவிட இயக்க தமிழர் பேரவை போன்ற சிறு அமைப்புகளில் கூட என் உரை கேட்டு அது பிடித்தமாக இருக்கிறது என்று வந்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எனவே அறிஞர் அவர்கள் அன்றைக்கே சொன்னது போல நான் ஒரு சிறு தோட்டம்தான் போட நினைத்தேன் அது காட்டு செடியாய் மண்டுகிறதே என்ன செய்ய என்று அண்ணா கேட்டார் அப்படி காட்டு செடியாய் மண்டி இருக்கிற ஒரு பேர் இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அனைத்து கோட்பாடுகளையும் அறிந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அறிந்து கொள்வதற்கான வழிவகைகளை அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது எங்களின் பங்களிப்பாக நாங்களும் இதனை செய்கிறோம் பெரியாரும் திராவிட இயக்கமும் தலித் மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் என்று தலித்தியவாதிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன பாரதிய ஜனதா கட்சி போன்ற வலதுசாரிகளுக்கு வசதியாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் கருப்பு சிவப்பு நீலம் என்கிற மூன்றும் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான் அதாவது நான் வண்ணங்களை சொல்வது எல்லோருக்கும் புரியும் என்பதால் சொல்லுகிறேன் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் ஆகிய மூன்று கோட்பாடுகளும் ஒன்றோடொன்று மிக நெருக்கமாகவும் ஒன்றோடு ஒன்று ஊடாடியும் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்தும் இருக்கின்ற இடதுசாரி சிந்தனைகள் பிறகு ஏன் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கோட்பாடுகளில் எதற்கு முன்னுரிமை என்பதிலே தான் வேறுபாடு இருக்கிறதே தவிர பொது உரிமையா பொது உடைமையா என்று ஒரு காலத்திலே திராவிடர் கழகத்திற்கும் மார்க்சிய கட்சிகளுக்கும் இடையில் விவாதம் நடந்தது எனவே பொருளாதார அடிப்படையில் அல்லது ஒரு சமூக நீதி அடிப்படையில் அல்லது இன்னொரு விதமான இளம் சார்ந்த மொழி சார்ந்த அடிப்படையில் இப்படி எதற்கு முன்னுரிமை என்பதிலே வேறுபாடு இருக்கலாமே தவிர எதுவும் வேண்டாம் என்று இன்னொன்று சொல்லுவதில்லை பொருளாதார மேம்பாடு வேண்டாம் என்று திராவிட இயக்கம் ஒரு நாடும் சொல்லவில்லை அப்படித்தான் சமூக நீதி கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை ஏறத்தாழ ஒரே கோட்பாடுகள் முன்னுரிமைகளிலே வேறுபாடு இருக்கிறது இணைந்தும் இந்த இயக்கங்கள் வேலை செய்கிற கட்டங்கள் உண்டு பிரிந்து நின்றும் வேலை செய்ய வேண்டிய தேவைகள் உண்டு எனவே இப்போது இருக்கிற கட்டம் இந்த காலம் இந்த மூன்று இயக்கங்களும் இணைந்து செய்ய வேண்டும் திராவிட இயக்கம் அம்பேத்கரை விமர்சனம் செய்தாலோ தலித் இயக்கங்கள் மார்க்சியத்தை பெரியாரியத்தை விமர்சனம் செய்தாலோ அவர்கள் மறைமுகமாக வலதுசாரிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதுதான் பொருள் தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் இந்துத்துவா போன்ற கருத்துகளும் வளர்ந்து வருது இது திராவிடத்திற்கு சவாலாக திகழும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசிய கருத்துகளுக்கும் எப்போதும் எந்த முரண்பாடும் இல்லை திராவிட இயக்கம் உருவாக்கிய தமிழ் உணர்விலிருந்து தான் தமிழ் தேசியம் வந்து சேர்கிறது இது தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிரானது என்று சொல்லுவது கிளை மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிற செயல் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் உங்கள் கேள்வி இருக்கிறது பாருங்கள் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியமும் இந்துத்துவமும் நிற்கின்றனவே என்று சொன்னால் அந்த தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் இல்லை அப்படி திராவிடத்துக்கு எதிராக நிற்கிற தமிழ் தேசியம் இந்துத்துவத்தோடு சேர்ந்து நிற்கிறது என்று பொருள் இந்துத்துவத்தோடு சேர்ந்து நிற்பது ஒரு நாடும் தமிழ் தேசியமும் ஆகாது திராவிடமும் ஆகாது எனவே அதனை அப்படி நிற்கிற தமிழ் தேசியர்கள் எல்லோரும் அப்படி இல்லை தமிழ் தேசியம் பேசுகிற பலர் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை எதிர்க்கிறவர்கள் திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறவர்கள் தங்களை தமிழ் தேசியர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள் என்றால் அவர்களை சந்தேகப்பட வேண்டிய நிலை கண்டிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிறது